I am Dr. Pradeep Kumar, Senior Consultant, Urology, Kauvery Hospital, Radial Road. இன்றைக்கி நம்ம வந்து கிட்னி கேன்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் வி ஆல் நோ, கிட்னிஸ் ஆர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ். ஸோ அது வந்து நம்ம பாடியில் இருக்க ஃப்ளூயிட் பேலன்ஸ்க்கும், எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அண்ட் சர்டன் ஹார்மோன்ஸ் செக்ரீட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ணுது. மற்ற செல்ஸ் மாதிரி கிட்னியில் இருக்க செல்ஸ் அப்நார்மலாக க்ரோ ஆகும் போது கேன்சர்ஸ் ஃபார்ம் ஆக சான்சஸ் உண்டு. இந்த கிட்னி கேன்சர்ஸ்ன்றது யாருக்கு மோஸ்ட் காமனாக வரும்? மோஸ்ட்லி ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 50 இயர்ஸ் அண்ட் 50 to 75 இயர்ஸில் மோஸ்ட் காமனாக இருக்கும். மேல்ஸில் மோஸ்ட் காமனாக வரும். சில்ட்ரன்ஸ்க்கு வரலாமா அப்படின்னா, சர்டன் கண்டிஷன்ஸில் சில்ட்ரன்ஸ்க்கும் கிட்னி கேன்சர்ஸ் வரும். கிட்னி கேன்சர்ஸ் வந்தா என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்? மோஸ்ட் ஆஃப் த டைம் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏர்லி ஸ்டேஜஸ்ல எந்த ஒரு சிம்டம்ஸுமே தெரியாது. அந்த கேன்சர்ஸ் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கும் போது பேஷண்ட் மே டெவலப் பெயின் இன் த பேக், யூரின்ல பிளட் வரது, அப்நார்மலா வெயிட் லாஸ் ஆகிறது, சர்டன் அன்எக்ஸ்பிளைன்டு ஃபீவர் வரலாம். சில சமயம் பேஷண்ட் அனிமியா மாதிரி பிரசென்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரசென்ட் ஆகும் போது வி ஹவ் டு எவாலுவேட் த பேஷண்ட் அண்ட் டூ த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் டு ஐடென்டிஃபை த கிட்னி கேன்சர்ஸ் அட் த ஏர்லியஸ்ட். ஸோ இதுல என்னன்னா, யூரின்ல பிளட் வந்துச்சுன்னா வி ஹவ் டு கன்சல்ட் த டாக்டர், தட் இஸ் மெயின்லி த யூரோலஜிஸ்ட் at the earliest. Thank you.